குட் ஈவினிங்க. குட் ஈவினிங். ஓகே சொல்லுங்களேன், அனன்யா கிட்ட சேஞ்சஸ் பார்த்தீங்களா? நிறைய சேஞ்சஸ் பார்த்தீங்க. கிளாஸில் எதை எதிர்பார்த்து நீங்கள் டியா கிளாஸில் போட்டீங்க? தைரியம் தான் வேணும்னு நினைச்சேங்க. ஓகே, முதல்ல அவ்வளோ தைரியமாக இருக்க மாட்டாங்க, பயந்துப்பாங்களா? ஓகே ஓகே. ஏதாவது ஒரு க்வெஸ்சன் கேட்டாலும் டக்குன்னு ஆன்சர் பண்ண மாட்டாங்க. இப்போ பரவாயில்ல. ரோஷன் ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்க. படிப்புறது நல்ல மறந்து போயிடுவான். எக்ஸாம் டைம்ல நல்லா படிப்பான் வீட்டுல, ஆனா எக்ஸாம் டைம்ல மறந்துடுவான். ஆனா இப்போ கொஞ்சம் நீங்க ஸ்டடீஸ்க்கு நீங்க தான் கூட இருப்பீங்க. நான் தான் பண்ணலாம். சோ மறதி பெரிய விஷயமா இருந்தது. ஆமாங்க. ஓகே. பட் அந்த யதார்த்தமா யாருக்கு அவ்வளவு சீக்கிரம் பேச மாட்டாங்க, சீக்கிரம் பழக மாட்டாங்க. ஓகே ஓகே. வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தாலும் அவ்வளவு பேச மாட்டாங்க. நம்ம ஈடியா இருக்க குழந்தை வந்து நின்னு பாது. ஜாஸ்தி எதுவும் பேச மாட்டாங்க. ரெண்டாவது படிப்பு வந்து பாத்தீங்கன்னா அதுல அவ்வளோக்கா இல்லை. ஆமாங்க, 75% இருந்தா அப்படி. பட் மற்றபடி காலையில் நேரத்தில் எழுந்திரிக்கிறது பிடிக்கிறது அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் லேட்டாக தந்திருப்போம் அப்படி. 7 மணி அந்த மாதிரி டைம் இருந்து எல்லா விஷயமே வந்து நல்லா பிரைட்டாக வரணும். அது அதுதான் காரணம். ஸோ எவ்வளோ நாளுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது கிளாஸில் போட்டு? 2-3 மந்த்ஸ் போய் 2-3 மந்த்ஸ் ஆச்சு. இல்லை பையனுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் இதாச்சு. லேட்டாக தான் ஆச்சு. ஸோ முத முறையாக பார்த்த மாற்றம் என்னங்க? நீங்கள் முத முறையாக பார்த்த காலையில் நேரத்தில் எழுந்திரிக்கிறதுங்க. இப்போ எக்ஸாம்லாம் எல்லாம் மேக்ஸ்லாம் 100 வாங்கியிருக்கான். அப்படியே ரோஷன் மற்ற சப்ஜெக்ட்லாம் அபோவ் 95 வாங்கியிருக்கான். அபோவ் 95 வாங்கியிருக்கா? அப்படி அதாங்க மேம், அவர் சொன்ன மாதிரி அந்த பதில் ஆன்சர் ஃபஸ்ட்டு போய் சொல்ல மாட்டான், சொன்னால் ஆன்சர் பண்ண மாட்டான். இப்போ திருப்பி அந்த ஆன்சர் பண்ணுறான். அந்த அளவுக்கு தைரியம் வந்து. கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கான். ஸோ காமா இருந்தது அது நல்ல ஆக்டிவா சுறுசுறுப்பா இருக்க மாதிரி இருக்கு. வேற என்ன பிஹேவியர் சேஞ்சஸ்? அகாடமிக் சைடுல படிப்பு சம்பந்தத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நீங்க? மெமரி பவர் அதிகமா இருக்கு இப்போ. முதல்ல விட இப்போ மெமரி பவர் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஸோ படிக்கிறதுக்கு நேரம் எவ்வளவு எடுத்துக்கிற அப்படி? முதல்ல 1 hour எடுத்துக்குவான் ஒரு லெசன் படிக்கிறது. இப்போ ஒரு 15 minutes கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துருக்கு. 1/4 மணி நேரம் குறைஞ்சிருக்கு. ஓகே. இப்போ மெமரி பவர் எப்படி இருக்கு? மெமரி பவர் ஜாஸ்தியாக தான் இருக்குங்க மேம். பரவாயில்லைங்க, இப்போ போன டைம் விட இப்போ பரவாயில்லைங்க. பரவாயில்ல. ஓகே. இது ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம்? ஹேண்ட் ரைட்டிங் நல்லா எழுதுறாங்க. நல்லா எழுதுறாங்க. குறும்பு கொஞ்சம் பண்ணுவா, இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் குறும்புக்கு பண்ண கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுறாங்க. இப்போ படிக்கிறது இப்போ பரவாயில்ல, இங்கே சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா படிக்கிறாங்க. என்ன என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது? வித்தியாசம் அப்படின்னா குறும்பு கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு, படிக்கிறது நல்லா படிச்சுக்கிறேன். இப்போ முதல்ல எப்படி இருக்கும்? முதல்ல படிப்பான், ஆனால் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருப்பான். இப்போ கொஞ்சம் இங்கே வந்து விளையாட்டை கம்மி பண்ணிட்டேன், கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிறான், படிக்க வேண்டிய நேரத்துக்கு படிச்சுக்கிறான். பிஹேவியர்னு பார்த்தோம்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுறான், நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறான். ஓகே. அதெல்லாம் கூப்பிட்டாலும் ரொம்ப அப்படியே திரும்பவே மாட்டான். இப்போ கூப்பிட்டா என்னங்கம்மா என்ன அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவனோட வேலையை பார்க்குறான். நம்ம பதில் சொல்லி நம்மகிட்ட பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவனோட வேலையை. ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து அவங்ககிட்ட நல்லா இருக்கு. கொஞ்சம் சையாக ஃபீல் பண்ணுவான் இப்போ, அது வந்து மாறி இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி சோந்த மாதிரி இருப்போம் பாக்கிறது. சோந்த மாதிரியே இருப்பான். ஓகே. கிளாஸ் வந்த அப்புறம் ஆக்டிவ் இருக்கான். ஆக்டிவா இருக்கு. நல்ல வித்தியாசம் தெரியுது. நான் 15 டேஸ் வந்து நான் பாப்பேன் இப்படி இல்ல. பாப்பு கொஞ்சம் வித்தியாசம் தெரியுதுங்க. சரி, டியா மாதிரியான வகுப்புகள் வந்து நமக்கு தேவையா? நம்ம குழந்தைகளுக்கு தேவையா? கண்டிப்பா தேவைங்க. எதுக்காகன்னு சொல்லுங்க. அதாவது ஃபியூச்சர்ல வந்து குழந்தைய நல்லா ஒரு முன்னேற்றத்துக்கு போகணும்னா இந்த மாதிரி இருக்கிறது நல்லா. இது டியாக்கு மார்க் கொடுங்க, டியா கிளாஸ்க்கு மார்க் கொடுங்க அப்படின்னு சொன்னா அவுட் ஆஃப் 100 எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 100 டவுட்டே வேண்டாம். எந்த வகையிலயும் உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஃபீல் ஆனதே இல்லை.